மாட்டி தோட்டம் இன்றைக்கி புதின அறுவடை பாருங்கன்னா வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை நட்டு வச்சது ரெண்டு டைம் எடுத்துகிட்டேன், இது மூணாவது டைம் எடுக்கிறேன். நல்லா வளர்ந்துருக்க பாருங்க. பாட் மிக்ஸிங் நல்லா இருந்தால் நல்லாவே வரும். அதுதான் தனி குடம் மீன் பஞ்சக்காவியா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் எல்லாமே எல்லா தொட்டிங்களையுமே நான் போடுவேன். நல்லா விளைச்சிருந்துருக்கு பாருங்க. எடுத்துகிட்டனால சமையலுக்கு தேவைப்படும் பிரெஞ்சு ரைஸ் பிரியாணி எல்லாமே தேவைப்படும் போதெல்லாம் நான் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அப்பயும் வந்திருக்கு பாருங்க, இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு சமைச்சிட்டு மீதி இருக்கிற அந்த ஸ்டெம்மை வந்து நட்டு வச்சாலே நல்லாவே வரும். வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நேரம்லேயே வச்சிங்கன்னா நல்லாவே வரும். இன்றைக்கி ஆறு அறுவடை பண்ணலாம். அப்படியே இந்த சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு கைகளையும் கட் பண்ணிட்டு போகிறோம். அப்படியே விட்டிங்கன்னா நல்லதே வளரும். ஸ்டெம் மட்டும் இருந்தாலே போதும், நல்லதே வளரும். கிள்ளிக்கலாம் ரோசி. இட்லி தோசை சப்பாத்தி சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுவும் வீட்டில் வச்சுருந்தா ஒரு அர்ஜெண்ட்டுக்கு கடைக்கு போகணுன்ற அவசியம் வீட்டிலேருந்தே பறிச்சிக்கலாம். எல்லா இலையுமே நம்ம பறிச்சிடலாம். மடிய மடி அந்த வேர் இருக்கிறதுனால மறுபடி மடியாக துளுத்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம தேவையான போது எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள். இது மூணாவது டைம் நான் எடுக்கிறேன். இந்த ஸ்டெம் நட்டு வச்சு பாருங்கள், இவ்வளோ லென்த்தியாக வந்திருக்க பாருங்க. கை இப்படி அளவுக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.